Hi guys, welcome back to our channel Cinevibes. இன்னைக்கு நாம பார்க்க போறது Under the Miracle Cherry Tree episode number 7. அதுக்கு முன்னாடி first 6 episodes பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஐ பட்டன்ல கொடுக்கறேன். அப்பதான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். So without any late வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயும் நம்ம லாரிக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரியே காட்டுறாங்க. கரெக்டா அந்த டைம்ல அவனுக்கு ஒரு போன் கால் வருது. அதை அட்டன் பண்றோன்றதுக்காக அங்க இருந்து வெளியே போயிடுறான். இது ஒரு பக்கம் இருக்க நம்ம கொட்டாக்காவையும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. நம்ம கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பீர் குடிக்கிறது எப்படின்னு கொட்டாக்காவுக்கு கத்து கொடுக்க, டே இது என்னடா இவ்வளவு கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு சின்ன பையனி இப்படிதான் பேசுவ, போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். இந்த டைம்ல நம்ம கொட்டாக்கு இருந்துகிட்டு இப்ப நான் என்ன தாண்டா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்க, டே அது இல்லடா, லாரி கிட்ட நான் எவ்வளவு வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், உன் மேல எந்த விதமான தப்பும் இல்லடா, அது விதி, நான் என்னடா பண்ண முடியும், அதுக்கு எதுக்கு உன்னையே பிளேம் பண்ணிக்கிற, அப்படி எத்தனை வாட்டி கேட்டாலும் அவன் அதுல இருந்து மீண்டே வரமாட்டான், நான் இப்ப என்ன தாண்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை கேட்ட கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் வேணும்னா வேற லெவல் ஐடியா ஒண்ணு கொடுக்கவா, அது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவே, ஆமாவா அப்படி என்ன ஐடியா கொடுக்க போற, எங்க கொஞ்சம் குடுப்பாப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப கொட்டாக்கோ கேட்க கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம லாரியை காட்டுறாங்க. லாரி ஏதோ ஒரு பேஷண்ட வீல் சேர்ல கூட்டிட்டு எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கான். இதை கவனிச்ச வீல் சேர்ல இருக்க பொண்ணு, என்னாச்சு டாக்டர், என்ன விஷயம், எதுக்கு இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற. அவங்க அப்படி பேசிட்டே இருக்கும் போது அங்க ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து இறங்குறது அந்த ஊரோட மேயர். மேயரை பார்த்த உடனே லாரிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்படியே பிளாஷ்பேக் கொண்டு போறாங்க. அவங்க சைக்கிள் ரேசிங் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்கள கிராஸ் பண்ணி ஒரு கார் போச்சு. அந்த காரை ஓட்டினது மேயர் தான் அவன் முன்னாடியே பார்த்திருப்பான். அது இப்ப நம்ம லாரிக்கு ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். நம்ம மேயரும் லாரிய பாக்குறாரு, ஆனா பாக்காத மாதிரியே எதுவும் கண்டுக்காத மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம கொட்டாக்கோவை காட்டுறாங்க. கொட்டாக்கோ அவனுக்குள்ள அவனே பேசிக்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு இருப்பான். அவன் அப்படி என்ன பேசிட்டு இருப்பானா, லூசு சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன ஐடியா கொடுத்துருப்பானா, டே நம்ம எல்லாருமே இன்னைக்கு பப்புக்கு போறோம், பப்புக்கு போய் நல்லா குடிக்கிறோம், எல்லா சுகத்தையும் மறக்கிறோம், நான் என்ன பண்றேன்னா மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இன்வைட் பண்றேன், நீ என்ன பண்றனா மேயோட சேர்த்து நம்ம லாரியும் இன்வைட் பண்ணிடு, இப்ப அதான் அவனோட வேலை அப்படின்னு சொல்றான். இப்படியும் பிரசன்ட்ல நம்ம கொட்டாக்கோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல அவனை பாஸ் பண்ணி ஒரு கார் போகுது. காருக்குள்ள யார் இருக்கானா, நம்ம லாரியும் மேயும் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. இது நம்ம கொட்டாக்கோ நல்லாவே கவனிக்கிறான். இது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேர் எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னே தெரியலையே, சரி போய் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கி இருக்க மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அதுவ போய் தட்டுறான். மேயும் திறக்கறா. மே திறந்த உடனே நம்ம கொட்டாக்கோவ உள்ள விடல. கொட்டாக்கோ கிட்ட மே என்னாச்சு திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம கொட்டாக்கோ இருந்துகிட்டு ஒன்னும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இன்னைக்கு பப்புக்கு போலான்னு சொன்னான், உன்னை இன்வைட் பண்ணவும் சொல்லி கூப்பிட்டான், அதனால நீயும் வருவேன்னு சொல்லி உன்னை இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவே நம்ம கொட்டாக்கோ கிட்ட, எனக்கு முக்கியமான வேலை இன்னைக்கு ஈவினிங் டைம்ஸ்ல இருக்கு, அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்ற. வரலன்னு கண்டிப்பா நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ஓவரா வெளியே சுத்தாத, இப்பவே உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த டைம்ல கரெக்டா நம்ம கொட்டாக்கோ லாரியோட ஷூஸ பாக்குறான். அதை பார்த்தது தெரிஞ்சோ நம்ம மே இருந்துகிட்டு அதை மறைச்சுக்கிட்டு சரி உள்ள இருக்கிற விஷயம் சொல்லாமையே நம்ம மே கொட்டாக்கோ கிட்ட வாசலோட பேசி அப்படியே அமைச்சிடுவா. கொட்டாக்கோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இவ இப்படி பண்றா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு மெதுவா நடந்து போயிட்டு இருப்பான். நீ வீட்டுக்குள்ள போன உடனே நம்ம லாரி கேட்ட ஒரே கேள்வி, யாரு கொட்டாக்கோ வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மேயோ ஆமான்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நமக்கு மேயர்தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணாருன்ற ப்ரூஃப் இன்னும் வரைக்கும் அபிஷியலா கிடைக்கவே இல்ல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அந்த ஆக்சிடென்ட் யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொட்டாக்கோ அவனோட மைண்ட போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு போட்டு விழுந்துருவானோன்னு பயமா இருக்கு, அதனால்தான் நானே கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன், அது அவனுக்கு தெரிய வேணான்னு தான் இப்படி அவன் கிட்ட பொய் சொல்ற நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரதுக்கு லேட் ஆகுமா, நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கொடு, என்னதாச்சு கிடைக்குதான்னு பாப்போம். கண்டிப்பா மேயர் தான் இந்த ஆக்சிடென்ட பண்ணாருன்னு நமக்கு மட்டும் ப்ரூஃப் கிடைக்கட்டும், அதனால நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு நம்ம மே சொல்றா. மேக்கு மேயர் தான் பண்ணாங்கன்னு எப்படி தெரிய வந்துச்சுன்னா நம்ம லாரி தான் சொல்லியிருப்பான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் கொண்டு போறாங்க. நம்ம லாரியை நம்ம மே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் மீட் பண்றா. அந்த டைம்ல தான் நம்ம லாரி அன்னைக்கு கார் ஓட்டிட்டு போனது மேயர் தான், அதை நான் என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படின்னு
சொல்றான். மட்டும் இல்லாம கொட்டாக்கோ வேற ஏதாச்சும் சொன்னானா, ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நம்ம மே இருந்துகிட்டு யாரும் அவனை வேணும்னே பார்த்துட்டு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாம அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவே, அது கண்டிப்பா மே அதான் இருக்கும் அப்படின்னு நம்ம லாரி சொல்றான். மறுபடியும் இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க, நம்ம லாரியும் மேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேயரோட அன்னைக்கான ஷெட்யூல்ஸ் நெட்ல சர்ச் பண்றாங்க, நியூஸ் பேப்பர்ல சர்ச் பண்றாங்க, அவரை பத்தி வேற ஏதாச்சும் கேசஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இருக்க நம்ம கொட்டாக்கோ காட்டுறாங்க, அவர் ரொம்பவே சோகமா உட்காந்து இருப்பான். அந்த டைம்ல கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து, என்னடா பப்புக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹே மேயோ லாரியும் வரமாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட உடனே, ஏன் வரமாட்டாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்க, டே அதெல்லாம் எனக்கு கேட்காதுடா, அவங்க வரமாட்டாங்கன்னா வரமாட்டாங்க, அவ்வளவுதான் சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவமா நம்ம கொட்டாக்கோ சொல்லுவான். இதை கேட்ட உடனே கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க ரெண்டு பேர் தான் வரமாட்டாங்கன்னா மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட வரமாட்டா போல இருக்கே, இப்ப எங்கேயும் ட்ரைனிங் போயிருக்கா, போன இடத்துலயே நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கா, இப்ப வேற ஸ்னோ பெய்யதுல அவ வீட்டுக்கு போறதே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லவே, கொட்டாக்கோ மனசுக்குள்ளேயே அப்போ மேயோ லாரி மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறான். இது ஒரு பக்கம் இருக்க நம்ம மேயோ லாரியும் மறுபடி காட்டுறாங்க, மேயோ லாரியும் தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல மேக்கி மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது, இன்னைக்கு என்னால வீட்டுக்கு வர முடியாது, ரொம்ப ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கார் டிரைவ் பண்ண முடியாது, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. அதை கொண்டு போய் நம்ம லாரி கிட்ட நம்ம மேய் சொல்ற டைம்ல லாரி நம்ம மேய் கிட்ட, ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா, இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காம இருந்திருந்தா நம்ம கொட்டாக்கோ உயிரோட இருந்திருப்பான். மட்டும் இல்லாம நம்மள மாதிரியே அவனுக்கும் 24 வயசு இருந்திருக்கும். சொல்ல போனா அவன் யாரையாச்சும் டேட்டிங் பண்ணிருக்கலாம், இல்லனா கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைக்கு அப்பாவா கூட ஆகிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். கிட்ட நம்ம மே யார பத்தி பேசுற, கொட்டாக்கோ பத்தி பேசுறியா? கொட்டாக்கோ எப்பவுமே நம்ம கொட்டாக்கோ தான். 17 வயசுல அவன் எப்படி இருந்தானோ அப்படிதான் 24 வயசுலயும் இருப்பான். ரொம்பவுமே நல்லவன், அவனுக்கு போய் இந்த மாதிரி நடந்ததுன்னு என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல, அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவே, இப்ப லாரி நம்ம மே கிட்ட, இன்னமும் நீ கொட்டாக்கோவை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நம்ம மேய்க்கு அதுக்கு எனக்கு பதில் தெரியல, அவனை காதலிக்கிறனா அப்படின்னு கேட்டினா எனக்கு அதுக்கு பதில் தெரியல, ஆனா அவன் இல்லாம அந்த வாழ்ந்த நாட்களை என்னால மறுபடியும் வாழ முடியாது, இப்பதான் அவன் வந்துட்டான்ல, அவன் எப்பவுமே லைஃப் லாங் கூட இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்படி பேசிக்கிட்டே நம்ம மே அவளோட ஒர்க்கை பாத்துட்டு இருக்கும் போதுதான் லேப்டாப்ல ஒரு விஷயத்த கவனிக்கிறா. அதை கவனிச்ச உடனே நம்ம லாரி கிட்ட காட்டுறா, இங்க பாரு அப்படின்னு சொல்லி காட்டும் போது, சோசியல் மீடியா பேஜ்ல லாரியோட அப்பாவும் மேயரும் ஒன்னா சேர்ந்து நம்ம கொட்டாக்கோ இறந்த அன்னைக்கு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்தாதான் தெரியுது, அந்த ஹாஸ்பிட்டலோட 50th ஆனிவர்சரிக்கு மேயரை இன்வைட் பண்ணிருக்காங்க. மேயரை இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம மே லாரி கிட்ட, உங்க அப்பாக்கும் மேயருக்கும் அப்படி என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதை கேட்ட உடனே லாரி, உனக்கு ரீசெண்டான விஷயம் தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன், அந்த செரி ட்ரீய கட் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பல, அதுக்கு காரணமே எங்க அப்பா தான், எங்க அப்பா அங்க ஒரு புது ஹாஸ்பிட்டலை கட்ட போறாரு, அதுக்கு மேயரும் துணையா இருக்கிறாரு, சொல்ல போனா அவங்க ரெண்டு பேருமே பிசினஸ் பார்ட்னர்ஸ், அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்பவே நெருக்கமானாங்க, அதனாலதான் எங்க அப்பா அவரை ஹாஸ்பிட்டலோட 50th ஆனிவர்சரி கூட இன்வைட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அந்த டைம்ல அந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷன் எங்க நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம மே மேப்ல செக் பண்ணும் போதுதான் தெரியும், மேயர் அட்டன் பண்ண அந்த ஃபங்க்ஷனுக்கும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோவை நல்லா அப்சர்வ் பண்ணா மேயரோட கையில வைன் கிளாஸ் வர இருக்கு. இப்பதான் அவங்களுக்கு புரிய வருது மேயர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிருக்காருன்னு. அது மட்டும் இல்லாம அவர் குடி போதையில இருந்ததொட்டு தான் எதுவுமே கவனிக்காம அப்படியே கொட்டாக்கோவை சாகர நிலைமைக்கு கொண்டு போயிருக்காருன்னு. சீன்ல நம்ம மே கொட்டாக்கோவுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த ஸ்பெஷல் டிஷ் செஞ்சு கொண்டு போய் நம்ம கொட்டாக்கோவுக்கு கொடுக்கலான அந்த ஃபேமஸான கோவிலுக்குள்ள போறா. அப்படி அவ போயிட்டு இருக்கும் போது கொட்டாக்கோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே, எதுக்காக இப்பவே வேலை செய்ய ஆரம்பிக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மே கேட்க, அதுக்கு கொட்டாக்கோ எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டான். அவன் அப்படி இருக்கிறத பார்த்த உடனே மே, ஏன் என் மேல ஏதாச்சும் கோவமா இருக்கியா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேக்குறான். அவ அப்படி கேட்ட உடனே, உன் மேல எனக்கு என்ன கோவம், நான் யாருப்பா உன் மேல கோவப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூட போறான். அந்த டைம்ல நம்ம மேக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம கொட்டாக்கோ, யாரு லாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது மட்டும் இல்லாம, என்ன நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல இருக்கு, அதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா நம்ம மே அந்த போன் கால் அட்டன் பண்ணி பேசும்போது, நம்ம லாரி மேயரை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சீக்கிரமா நான் சொல்ற
இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவன் அப்படி சொல்லவே நம்ம மேயும் அந்த இடத்துக்கு கிளம்பி போறா. மேயர் கார் பார்க்கிங் பண்ற இடத்துல நம்ம லாரியும் மேயும் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. நம்ம லாரி மேயர் கிட்ட உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லவே மேயர் லாரிய பார்த்து, நீ அந்த டாக்டரோட பையன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப அது தேவையில்லாத விஷயம், டாக்கோவை கொண்டது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை கேட்ட உடனே மேயர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இவர் இப்படி சொல்லவே நம்ம லாரி அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீங்க கார் டிரைவ் பண்ணிட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம மேயர் கிட்ட, எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கேட்ட மேயர், அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாரு திரும்பி. இவர் இப்படி சொல்லவே அவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது, எப்படி ஞாபகம் இல்லாம போகும், உங்களால 7 வருஷமா அந்த கஷ்டத்தையும் வலியையும் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஒழுங்கு மரியாதையா கொட்டாக்கோ கிட்ட வந்து மன்னிப்ப கேளுங்க அப்படின்னு சொல்லவே மேயர் சிரிக்கிறாரு. எனது செத்து போனவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஒன்னும் சாகல, செத்தது என்னமோ உண்மைதான், திரும்பி உயிரோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவே மேயர் செம்மையா சிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கேலித்தனமா, மே கிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போறாரு. அப்பவும் மேயரை விடாம புடிச்சு இழுக்கவே மேயர் தள்ளி விட நம்ம மே போய் கீழே விழுந்துருவா. மட்டும் இல்லாம கொட்டாக்கோக்காக ஆசையா செஞ்சு வச்ச டிஷ்ஷும் கீழே விழுந்துரும். அந்த டைம்ல நம்ம மேயர் லாரி கிட்ட, தயவு செஞ்சு இந்த விஷயத்த இதோட நீங்க விட்டீங்கன்னா உங்க ஹாஸ்பிட்டலுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது, அப்புறம் உங்க அப்பாக்கும் எனக்கும் தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாம் வரும், எனக்கு கஷ்டம் வரதை விட உங்க அப்பாக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் தேடி வரும், பார்த்து நடந்துக்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. இந்த சீன்ல கொட்டாக்கோவும் லாரியும் தனியா மீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல லாரி கொட்டாக்கோ கிட்ட, என்ன விஷயமா வர சொல்லிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கொட்டாக்கோ லாரி கிட்ட, நேத்து நைட்டு நீயும் மேயும் தனியா ஒன்னாதானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை கேட்ட உடனே லாரி அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாம சைலண்டா நிப்பான். அந்த டைம்ல நம்ம கொட்டாக்கோ, இப்ப வரைக்குமே நான் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நேத்து என்ன நடந்தது, எதுக்காக நீங்க ரெண்டு பேர் தனியா இருந்தீங்கன்னு உண்மையை சொல்லுங்க, ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதா இருந்தாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, ஆனா தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இத கேட்ட உடனேதான் லாரி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ உனக்கு ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு கார்னால தான் தெரிஞ்ச உடனே மே நீ அதை பத்தி ரொம்ப யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளே அந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா. உன்னை ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு கூட நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அது மேயர் தான், இந்த ஊரோட மேயர் தான் உன்னை ஆக்சிடென்ட் பண்ணது, இத தெரிஞ்சும் எங்கனால எதுவும் பண்ண முடியாம இருக்கிறோம், அவ ரொம்பவுமே அழுதா, அது மட்டும் இல்லாம மேயர் கிட்ட நீ போய் மன்னிப்பு கேளு கொட்டாக்கோ கிட்டன்னு சொல்லி அவளை அடிச்சு அழுதாலும் மேயர் கொஞ்சம் கூட கருணையே காட்டவே இல்லை. இப்ப உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா, உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறா, உன்னை பத்தி மட்டும் கவலைப்படுறா, அவளை பத்தி அவன் நினைக்கவே மாட்டேன்றா. அவளுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும்தான் நான் கூட இருந்தேன், இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம லாரி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். இந்த சீன்ல நம்ம மேய காட்டுறாங்க, அவ ரொம்பவுமே டிப்ரெஸ்ஸா இருக்கா, அது மட்டும் இல்லாம அழுதுகிட்டே கோவில்ல அவ மாட்டி வச்ச அந்த பிளவரை பாக்குறா, அது மட்டும் இல்லாம அதை எடுக்க போறா. அந்த டைம்ல கரெக்டா கொட்டாக்க வந்து நம்ம மேயோட கண்ணத்தை கிள்ளி, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மட்டும் இல்லாம லாரி எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், நான் உன தேவையில்லாம சந்தேகப்பட்டிருக்க கூடாது, நான் ரொம்பவுமே சைல்டிஷா பிஹேவ் பண்ணிருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லை, அது மட்டும் இல்லாம என்னதான் இருந்தாலும் எனக்கு 17 வயசு தானே, அந்த வயசு புத்தி தான் எனக்கும் இருக்கும், என்னை மன்னிச்சிடுமே அப்படின்னு சொல்றான். உன் கூட நான் இப்ப ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு டைமும் எனக்கு வேல்யூபிள் தான், உன் கூட சேர்ந்து சாப்பிட்டது, உன் கூட ஊரை சுத்தினது, உன் கூட இருந்த எல்லா விஷயமும் எனக்கு மெமரபிள் டைம் தான், இப்போ மட்டும் இல்ல நம்மளோட ஸ்கூல் டைம்ஸ்லும் நீ தான் என்னோட ஃபுல் மெமரிஸ்ல இருக்க. கேட்ட உடனே மீ ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிருவா. அது மட்டும் இல்லாம பின்பக்கமா திரும்பி, நான் மட்டும் அன்னைக்கு உன்னை பார்க்கணும்னு நினைக்காம இருந்திருந்தா உனக்கு அந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காதுல்ல, உன்னோட ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு நானும் ஒரு விதமான காரணம் தானே, என்னை மன்னிச்சிடு கொட்டாக்கோன்னு சொல்லிட்டு ஓன் அழ ஆரம்பிச்சிடுறா. அவள் அழுறத அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டைம்ல கொட்டாக்கோ அவளை பின் பக்கத்துல இருந்து ஹக் பண்ணிக்கிட்டு, இப்பதான் நான் வந்துட்டேல, இனிமே நான் உன் கூடவே இருப்பேன், எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு நம்ம மீ ரொம்ப சந்தோஷப்பட்டு கொட்டாக்கோவை திரும்பி ஹக் பண்ணிக்கிறா. இந்த சீன்ல லாரிய பாக்குறதுக்கு கொட்டாக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு போறான், லாரியையும் மீட் பண்றா, ரெண்டு பேருமே டெரஸ்ல உக்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம கொட்டாக்கோ லாரி கிட்ட, தயவு செஞ்சு உன்னை நீயே என்னோட ஆக்சிடென்ட்காக பிளேம் பண்ணிக்காத, இப்பதான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சுல, இதுக்கு மேல உன்னை நீயும் குற்றம் சொல்லிக்கிறதுல எந்த விதமான நியாயமும் இல்ல, அது மட்டும் இல்லாம உன்னோட வாழ்க்கையில இருந்து அந்த குற்ற உணர்ச்சியை இன்னியோட சாகடிச்சிரு, நீ எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டு தான், இப்பவும் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் செத்து போனப்போ நீ என் ஃப்ரெண்டு தான், நான் இப்ப உயிரோட வந்தப்போ என் ஃப்ரெண்டு தான், என்னைக்குமே நான்
உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். கேட்ட லாரி சிரிக்கிறான். அவன் சிரிச்ச உடனே சரி ஓகே நான் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்படி சொல்லிட்டு கிளம்பின கொட்டாக்கோ கரெக்டா அந்த செரி ட்ரீ கிட்ட போறான். அப்படி அவன் போகும்போது அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அது என்னன்னா அவங்க அம்மா கிட்ட அவமே என்ன சொல்லிருப்பானா, எனக்கு அந்த செரி ட்ரீட ப்ரொபோசல்ன்றது ஒரு விதமான ட்ரீம், அந்த ட்ரீம்ஸ் எப்ப நிறைவேற போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பா. அதான் நம்ம கொட்டாக்கோ நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம்ல ஒரு வயசான தாத்தா வந்து நம்ம கொட்டாக்கோ கிட்ட, நீ மனுஷனே கிடையாதே, இந்த உலகம் உனக்கு சொந்தமானது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே கொட்டாக்கோக்கு சம ஷாக்கு, என்னடா அந்த தாத்தா இப்படி சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறான். அந்த டைம்ல அந்த தாத்தா மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, இந்த செரி ட்ரீல இருந்து ஒவ்வொரு பூக்களும் கீழே விழுந்துட்டு இருக்கு, ஒரு நாள் மொத்த பூக்களும் கீழே விழுந்துரும், அன்னைக்கு நீயும் மாயமா போயிடுவ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே கொட்டாக்கோ என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் அவனோட விதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. சீன்ல மேய காட்டுறாங்க. மே ரொம்பவுமே சந்தோஷமா அவ இருக்க போற அந்த ஊர்லயே மேயும் கொட்டாக்கவும் ஸ்டே பண்ற மாதிரி ஒரு வீடு ரெண்ட்டுக்கு பாத்துட்டு இருப்பா. இந்த டைம்ல கரெக்டா மேய்க்கு ஒரு பார்சல் வருது, அதை வாங்கிட்டு உள்ள வரா. அந்த டைம்ல மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட, நம்ம கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்ன மே ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா கொட்டாக்கோவும் அவளும் ஸ்டே பண்றதுக்காக ஒரு வீடை சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்கா, அதனாலயே அவ ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கேட்ட கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓஹோ அப்படியா, அப்படி போதா கதை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த டைம்ல மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சரி அதெல்லாம் விடு, என்னோட சலூன்க்கும் பார்லருக்கும் அடிக்கடி வரியே, உண்மையாவே உனக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹலோ எனக்குன்னு சில ரீசன்ஸ் இருக்கும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இந்த டைம்ல மே அவ வாங்கின அந்த பார்சல பிரிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. இந்த சீன்ல மறுபடியும் நம்ம கொட்டாக்கோ காட்டுறாங்க. கொட்டாக்கோ கோயில்ல இருக்க இன்னொரு ஆளு கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பான். அந்த டைம்ல தான், ஆமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், இந்த செரி ட்ரீய கட் பண்ண கூடாதுன்னு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்களே, அதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கேட்ட உடனே அந்த ஆளு, என்னப்பா நினைச்சிட்டு இருக்கேன் இந்த மரத்தை பத்தி, இது என்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏன் 50 வருஷம் மரம் நினைச்சிட்டு இருக்கியா, கிட்டத்தட்ட 300 வருஷமா இருக்கு இந்த மரம், இந்த மரத்தை போய் வெட்டுறேன்னு சொன்னா யாராச்சும் இல்ல யாராச்சும் சும்மா இருப்பாங்களா, அது மட்டும் இல்லாம எங்களோட பூர்வீக காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு என்ன தெரியுமா, அதிகமா செரி ட்ரீல இருந்து விண்டர் சீசன்ல பூக்கள் பூக்காது, அது பூக்கிறதுனா அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு மிராக்கள் அங்க நடக்குதுன்னு அர்த்தம். இப்ப கூட பாரு இந்த விண்டர் சீசன்ல அழகா இந்த செரி ட்ரீ பூத்து குலுங்கிட்டு இருக்கு, கண்டிப்பா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு மிராக்கள் நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த செரி ட்ரீல இருக்க பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போன பிறகு அந்த மிராக்களும் மாயமா போயிடும்னு எங்க தாத்தா காலத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இதுதான் இந்த ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி. சார் இப்படி சொல்றத கேட்ட கொட்டாக்கோ ரொம்ப நேரம் ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த சீன்ல ஒரு பொண்ணை ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பா. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக பிளவர் பொக்கையோட அவளோட ரூமுக்கு போகும்போது, ரூமுக்கு வெளியே கொட்டாக்கோ கூட தங்கி இருக்க அந்த ஸ்கூல் பையன், போலாமா வேண்டாமா, ரூம்குள்ள போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறத கவனிக்கிறா. அவனை கவனிச்சுட்டு, டேய் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ரூம்ல இருக்க அந்த பொண்ணும் கவனிக்கிறா. ரெண்டு பேரும் இப்ப அந்த ரூமுக்குள்ள போறாங்க. அந்த டைம்ல அந்த ஸ்கூல் பையன், இவ்வளவு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம மெய் கிட்ட கேட்க, பெட்ல இருந்த அந்த பொண்ணு, அதுவா இவங்க தான் என்ன ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டமே, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லவே, ஓ அப்ப நீங்க ரெண்டு பேரும் அப்படி நம்ம மெய் இழுக்கும் போது அந்த பொண்ணு இருந்துகிட்டு, சீச்சி அந்த மாதிரி எல்லாம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்குள்ள கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. கேட்ட அந்த ஸ்கூல் பையன் என்ன பேசுறதுன்னு தெரியாம அவளுக்காக வாங்கின ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவான். கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு லாரி பத்தி பேசுறா, அது மட்டும் இல்லாம என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்க, நான் அந்த செரி ட்ரீய பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்படியே லாரிய காட்டுறாங்க. லாரி அவங்க அப்பா கிட்ட, இவ்வளவு மக்களையும் எதிர்த்து அந்த செரி ட்ரீய கட் பண்ணி தான் நம்மளோட ஹாஸ்பிட்டல கட்டணுமா, கொஞ்சம் யோசிங்க அப்பா அப்படின்னு சொன்னாலும் அவர் யோசிக்கிற நிலைமையில சுத்தமா இல்ல. அது மட்டும் இல்லாம லாரிய போய் வேலையை பாருப்போ அப்படின்னு சொல்லி அமைச்சிடுற. சீன்ல கொட்டாக்கோ தனியா உக்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே காட்டுறாங்க. அந்த டைம்ல கரெக்டா மே ஒரு பேக்கோட வரா. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம மே இங்கேயே ஸ்டே பண்றதுக்காக வீடு பார்த்துட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம என்னால எத்தனை நாள் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்லயே தங்க முடியும், இங்க ஒரு வீடை பார்த்துட்டு கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு இங்கேயே ஒரு நல்ல ஜாபை தேடிக்க போறேன், அது மட்டும் இல்லாம நீயும் என் கூட இருக்க போற, இனிமே நம்மளோட லைஃப்ல நியூ மெமரிஸ் கிரியேட் பண்ண போறோம், என்ன சொல்ற கொட்டாக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க, கொட்டாக்கோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சைலண்டா இருப்பான். அதை கவனிச்ச உடனே நம்ம கொட்டாக்கோ கிட்ட, உனக்காக ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருந்த பேக்ல இருக்க கேமரா எடுத்து காட்டுறா. அதை பார்த்து
பார்த்து நம்ம கொட்டாக்கோ ரொம்ப சந்தோஷப்படுறான். டைம்ல நம்ம மே இந்த கேமரால இனிமே வரப்போற மெமரிஸ அழகா நம்ம கேப்சர் பண்ண போறோம். என்ன கொட்டாக்கோ, நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொட்டாக்கோ ஏதோ ஒரு உண்மையை சொல்லலாம் ட்ரை பண்றான். இருந்தாலும் அந்த மேயோட ஸ்மைல பார்த்த உடனே எதுவுமே சொல்லாம நீ சொன்னதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றான். நீ வாங்கி கொடுத்த கேமரா எனக்கு ட்ரெஷர் மாதிரி, அதை நான் ரொம்பவுமே பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மே கொட்டாக்கோவை ஒரு போட்டோ எடுக்கிறா. அப்புறம் மேயும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பி போயிடுறா. இப்படியும் கொட்டாக்கோ அன்னைக்கு நைட் எல்லாம் ஏதோ ஒன்னு யோசிக்கிறான். அடுத்த நாள் காலையில அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, டேடே நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், தயவு செஞ்சு நீ வரமாட்டேன்னு சொல்லிடாத, நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவே அவன் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு, டே திடுதிப்புன்னு இப்படி சொன்னா நான் எப்படிரா வர முடியும் அப்படின்னு கேட்டாலும், இல்ல இல்ல நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொட்டாக்கோ கெஞ்சிட்டு மறுபடியும் நம்ம மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, நீயும் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிறான். அதுக்கு உடனே நம்ம மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீயும் மேயும் வேணும்னா போங்களா, எங்களை எதுக்கு இழுக்கிற அப்படின்னு சொன்னாலும், இல்ல இல்ல நீங்களும் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இந்த சீன்ல மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் மேயும் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மே கிட்ட, உன்னோட ஆள் என்னடி இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கான், நீங்க ரெண்டு பேரும் போகணும்னா நீங்க ரெண்டு பேரும் போக வேண்டியதானே, நாங்கெல்லாம் எதுக்கு நடுவுல அப்படின்னு சொல்லும் போது நம்ம மே இருந்துகிட்டு, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுப்பான்னு உனக்கு தெரியாதா என்ன, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே எதுக்காக இப்படி ஒரு க்வெஸ்சனை கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி என்னவோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்ற நம்ம மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அடுத்த நாள் காலையில மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறமா நம்ம மே ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு, என்ன இவன் வர சொன்னவன் ஆளே காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. டைம்ல கரெக்டா கொட்டாக்கோ வரா, கொட்டாக்கோ கூட லாரியும் வரா. லாரியை பார்த்து எல்லாரும் சமஷாக்கிட்டே, உனக்கும் வேலை இருக்கும்லடா எப்படா வந்த அப்படின்னு கேட்டா, இல்ல நான் நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், அதனால இன்னைக்கு எல்லாம் அவங்க கூட இருக்கலாம்னு வந்திருக்கேன், இவன் தான் விடுற மாதிரியே தெரியல அதான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட கொட்டாக்கோ, டே எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உனக்கு தோணவே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, சரி சரி தோணுது தோணுது சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. என்ன இடம்னா ஹை ஸ்கேட்டிங் பண்ற இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு முதல்ல நம்ம கொட்டாக்கோ விளையாடுறான், தம்முன்னு கீழே விழுறான். அதை பார்த்த நம்ம லாரி, டே நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன், இப்ப பாரு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாடுறான். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியோ நம்ம கொட்டாக்கோ டப்பு டப்புன்னு கீழே விழுவான். அது மட்டும் இல்லாம கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கொட்டாக்கோவை கலாய்ச்சிட்டே இருப்பான், டே 17 வயசு சின்ன பிள்ளை நீ இதெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகும்போது அவன் தம்முன்னு கீழே விழுவான். அவனை பார்த்த உடனே 24 வயசு அங்கிள் நீ ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லுவான். சந்தோஷமா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம கொட்டாக்கோவும் மேயும் ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. கரெக்டா அவங்க ரெண்டு பேர் மேல ரெண்டு தடியனுங்க வந்து மோத அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துறாங்க. இத பார்த்த நம்ம லாரி எந்த ரியாக்ஷனும் பண்ணாம அந்த இடத்தை விட்டு சைலண்டா போயிடுறான். இத கவனிச்ச கொட்டாக்கோ லாரி கிட்ட போயிட்டு, நீ மேய இன்னமும் காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவன் இப்படி சொல்றத கேட்ட உடனே லாரி, ஐயே அது 7 வருஷத்துக்கு முன்னாடி கதை, இப்ப எதுக்காக அதெல்லாம் பேசிட்டு இருக்க, இப்ப அதை பத்தி பேசுறதுல என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கேட்ட கொட்டாக்கோ, இத பாரு லாரி, நான் கேட்டது ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், அதுக்கு நீ பதில் மட்டும் சொல்லு, நீ இந்த மாதிரி சும்மா எல்லாம் பேசாத அப்படின்னு திருப்பி கேக்குறான். இத கேட்ட உடனே இப்ப அதை பத்தி பேசுறதுல என்ன யூஸ் இருக்கு கொட்டாக்கோ அப்படின்னு லாரி சொல்லவே, உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிற லாரி, நீ உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு, மத்தவங்களுக்காக அவங்களுக்காக இவங்களுக்காக எல்லாம் யாருக்காகவும் உன்னோட விஷயத்த விட்டு கொடுத்துறாத அப்படின்னு கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ல, மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அது புரிஞ்சாலும் புரியாத மாதிரி, எனக்கு காதல் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருக்குள்ள ஜாயின் ஆக போறா. மறுபடியும் அந்த 5 பேரும் சேர்ந்து இப்ப ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்பவுமே சந்தோஷமா. வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து கார்ட்ஸ் விளையாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. பழைய கதைகள்லாம் பேசுறாங்க, புது கதைகளும் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு அழகான வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்து அவங்கள சிரிக்க வச்சுட்டே இருப்பான். அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து கேம்ஸ் விளையாடுறாங்க. இந்த கேம்ஸ் மொத்தத்திலயும் அவங்களோட அழகான மெமரிஸும் சிரிப்பும் தான் இருக்கும் தவிர எந்த விதமான கவலையும் அவங்களுக்கு இருக்காது. எல்லா கவலையும் மறந்துதான் அந்த கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. கட்டத்துல எல்லா கேம்ஸும் முடியுது. அந்த டைம்ல லாரி, சரி சரி நாளைக்கா நான் சீக்கிரமா டியூட்டிக்கு போகணும், நான் இப்ப கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். அந்த டைம்ல நம்ம கொட்டாக்கோ, டே நீ போகிறதுக்கெல்லாம் இல்ல, நீ ஒன்னும் போக தேவையில்ல, கொஞ்ச நேரம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும், சரி வாங்க வாங்க ஒரு ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மறுபடியும் கூப்பிட்டு சியர்ஸ் அப்படின்னு சொல்றான். அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு
விஷயத்த சொல்ல வர மாதிரியும் இருக்கும், ஆனா அவன் சொல்றதுக்கு ரொம்பவுமே தயங்குறத நம்மமே கவனிச்சுட்டு தான் இருப்பா. இருந்தாலும் அவன் கிட்ட எதையுமே கேட்டுக்க. நைட்டு எல்லாருமே ஒன்னாவே ஸ்டே பண்றாங்க. கொட்டாக்கோ பக்கத்துல மே படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம கொட்டாக்கோக்கு தூக்கமே வராது. நம்ம மேயோட ஃபேஸையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பான். அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அவளோட ஃபேஸை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்த நம்ம கொட்டாக்கோ அவளோட பக்கத்துக்கு போயிட்டு அவளோட நெத்தியில கிஸ் பண்றான். இப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. விடியறதுக்குள்ள நம்ம கொட்டாக்கோ எல்லாரையும் எழுப்பி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளில கூப்பிட்டு போறான். அந்த டைம்ல நம்ம கொட்டாக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆமா இப்ப சன்ரைஸ் பார்க்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, அதெல்லாம் இல்ல நம்ம பாக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொட்டாக்கோ எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்படி ஃபாஸ்டா நடக்கிறத பார்த்தா இவங்க நாலு பேரும் உண்மையாவே நமக்கு வயசாயிடுச்சு போல இருக்கே, இவன் இன்னும் 17 வயசுல இருக்கிறதுனால எவ்வளவு ஃபாஸ்டா நடக்கிறான் பாரு அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்டும், ஆமா இப்ப இப்ப சன்ரைஸ் பாக்குறது ரொம்ப முக்கியம், எனக்கு எவ்வளவு தூக்கம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே பேசிட்டு இருப்பா. ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. கரெக்டா சன்ரைஸ் ஆகுது, அவ்வளவு அழகா இருக்கும். 5 பேரும் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்படி ரசிச்சுட்டே இருக்கும் போது நம்ம லாரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு பிக் எடுத்து போமா அப்படின்னு சொல்லி கேக்க, நம்ம கொட்டாக்கோக்கு மே கிஃப்ட் பண்ண அந்த கேமரா கொட்டாக்கோ டைமரை செட் பண்ணி மறுபடியும் போய் நிக்க, நம்ம மே அவனோட கண்ணத்தை பிடிச்சிக்கல அப்படியே அந்த போட்டோ கேப்சர் ஆகுது. ஸ்கூல்ல மே மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. மேயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிரு, நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு மெசேஜ் வச்சிருப்பா. அதை பார்த்து நம்ம மேயும் சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வச்சுட்டு அவர் ரெடி ஆயிட்டு நம்ம கொட்டாக்கோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஃபேமஸான கோவிலுக்கு போற. அப்படி போகும்போது கொட்டாக்கோட ரூம் ரொம்பவுமே காலியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ கொடுத்த ஸ்கார்ஃப், அதுக்கப்புறமா அவங்க எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ், அது மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ரொம்ப நேரம் கொட்டாக்கோ எங்க போயிட்ட கொட்டாக்கோ அப்படின்னு தேடினாலும் கொட்டாக்கோ இருக்க மாட்டான். அந்த டைம்ல கரெக்டா யாரும் ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க. அது கொட்டாக்கோ நினைச்சிட்டு கொட்டாக்கோ அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரிய வருது அந்த ஸ்கூல் பையன் வந்திருக்கானு. ஸ்கூல் பையன் கிட்ட நம்மமே கொட்டாக்கோ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, கொட்டாக்கோ இனி திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே மேக்கு சம ஷாக்கு, ஏ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் போதுதான் அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு கொண்டு போறாங்க. கொட்டாக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறத பார்த்து அந்த ஸ்கூல் பையன், என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் கூட சொல்ல முடியாது, அந்த செரி ட்ரீல இருந்து விழுற எல்லா பூக்களும் மொத்தமா உதிர்ந்த பிறகு நானும் இந்த உலகத்தை விட்டு மாயமா மறைஞ்சு போயிடுவேன், இதுதான் என்னோட விதி அப்படின்னு சொல்றான். என்னோட மேய நான் எப்பவுமே சிரிப்புல பாக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவளோட சிரிப்பு மட்டும் தான் நான் போகும்போதும் என்னோட மைண்ட்ல அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால்தான் நாங்க ஹை ஸ்கேட்டிங் போனோம். அவள் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. எவ்வளவு அழகா சிரிப்பா தெரியுமா, அவளோட சிரிப்புக்கே நான் அடிமை. அவளோட லைஃப்ல நான் இல்லைனாலும் எங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஓரளவாச்சு என்னை மறந்து சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். அவளோட இனி கஷ்டத்திலையும் சுகத்திலையும் நான் அவ கூட இருப்பேனான்னு தெரியல, ஆனா இந்த போட்டோஸும் இந்த மெமரிஸும் அவள் கூட எப்பவுமே இருக்கும். அப்ப அவளுக்கு தோணும் ஒரே விஷயம், நான் எப்பவுமே அவ கூடவே இருக்கேன்றது மட்டும்தான். இதை கேட்ட அந்த ஸ்கூல் பையன், மறுபடியும் மேய விட்டு போறோமேனு உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்காவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யார் இல்லைன்னு சொன்னா அவளோட அழுகை என்னால பார்க்க முடியாது, அவளோட சிரிப்புலயே நான் மாயமா மறைஞ்சு போயிடணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளுக்கு சொல்லாம கொள்ளாம இப்படி கிளம்ப வேண்டிய நிலைமையில இருக்கேன். கேட்ட அந்த ஸ்கூல் பையன் ரொம்பவுமே ஃபீல் பண்றான். மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மே ரொம்ப வருத்தப்படுறா. அப்படியே கண்ணில இருந்து தண்ணியா வரும். அந்த டைம்ல சின்ன சின்ன பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வரும். மறுபடியும் கொட்டாக்கோ விட்டு போனதை அவனால கொஞ்சம் கூட ஜீர்ணிச்சிக்கவே முடியல, மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறா. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஃபைனல் எபிசோட்லயாச்சு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி மறுபடியும் கொட்டாக்கோ மேயும் சந்திப்பாங்களா மாட்டாங்களா, இல்ல உண்மையாவே கொட்டாக்கோ இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா போறானா, டெரிட்டரிய உண்மையாவே கட் பண்ண போறாங்களா, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ஃபைனல் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்போ போல சொல்றதுதான், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போதான் நான் போடுற வீடியோஸோட லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோல உங்களை நான் சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன், சீ யூ, பை பை.